கைஸ் எப்படி இருக்கீங்க யூஜிசி தன்னுடைய ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து ஆறாம் தேதி கொடுத்துட்டாங்க ஜூலை ஆறாம் தேதி வந்துருச்சு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது எப்போ இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய இந்த வரக்கூடிய செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபதுக்குள்ளே அந்த எக்ஸாம்ஸ் இப்படிலாம் முடிக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் எக்ஸாம் இருக்குது இன்டெர்மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்லது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்ஸும் இன்டர்னல் மார்க்ஸும் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ங்கிறது ஏற்கனவே யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸில் இருக்கு அதையே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிற கையில் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால எந்த ஓரளவுக்கு இன்க்யூஷன் இல்லை ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் ஸோ எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் இப்போ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதுனால இப்போ நிறைய ஒரு கன்ஃபியூஸும் இருக்குது அட் சேம் டைம் வந்து எதிர்ப்புகள் நிறையா இருக்குது இது எக்ஸாம் கேன்சல் பண்ணணுங்கிற மாதிரி பல பிரிவுகளாக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து எம்எச்ஆர்டி வந்து ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துறது சம்மந்தமாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதை தான் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதாவது அது எது சம்மந்தப்பட்டதுன்னா எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி அல்லது இன்வெஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டாஃபுகளும் சரி எக்ஸாம் நடத்தக்கூடியவங்களும் சரி எப்படி இருக்கணும் என்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக ஓகேவா அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகேர் பாலா யூடியூ யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க ஓகேவா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நமக்கு ரீச் ஆகும் இப்போது எம்எச்ஆர்டிடி என்னுடைய எக்ஸாம் அப்டேட் என்ன அப்படின்னா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபார் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து நேற்று தான் அந்த ப்ரொசீஜர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் லென்த்தோ வீடியோ லெந்தி வீடியோ கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் நான் எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கும் இல்லைனா ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் போர் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டா வாங்க பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் இஷ்யூடு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு சேஃப்டி அண்ட் ஹெல்த்தி ஆஃப்

பாஸ் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு பகுதியில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியே வர முடியாது அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலேருந்து அப்போ எக்ஸாமுக்காக வரணும்னா அவங்க வந்து உண்டான ஒரு அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட்டு மாதிரியான ஒரு அட்மிட் கார்டு இருக்கும் அல்லது ஐடி கார்டு எந்த காலேஜில் படிக்கிறாங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கங்கிற ஐடி கார்டை வச்சுட்டு அவங்க வந்து எக்ஸாமுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலேருந்து வெளியே வரலாம் அதுக்கு வந்து பர்மிட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஃப்ளோர்ஸ் வால்ஸ் டோர்ஸ் அண்ட் கேட்ஸ் உட் பி ஸ்ப்ரேட் வித் டி பெக்டன்ட் அதாவது பாத்தீங்கன்னா சுத்தமாக அதாவது கா எந்த எங்கே எக்ஸாம்ஸ் நடக்குதோ அந்த சென்டர் எல்லாமே தரைகள் ஃப்ளோர்ஸு செவறுகள் செவுறு டோரு கேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமி நாசினி தெளித்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃப்ரெஷ் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் டு பி யூஸ்டு பை எக்ஸாம் ஃபங்க்ஷனரிஸ் எக்ஸாம் ஃபங்க்ஷனரிஸ்னால் எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜஸ் அவங்க எல்லாருமே நடத்தக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மாஸ்க்கு தான் போட்டுகிட்டு தான் இருக்கணும் அதே இடத்துல ஹேண்ட் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க 啊。嗯 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் சேனிடைசர் பாட்டில் சுட் பி அரேஞ்சுடு அட் என்ட்ரி கேட் எக்ஸாம் ரூம்ஸ் ஸ்டாஃப் ரூம் எக்ஸட்ரா ஸோ பார்த்தீங்கன்னா சானிடைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அது வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க இல்லைங்களா அந்த என்ட்ரி கேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கிற ரூம்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் எல்லாமே வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லிக்யூடு ஹேண்ட் வாஷ் பாட்டில் ஷுட் பி பிளேஸ்ட் இன் ரெஸ்ட் ரூம்ஸ் ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே இருப்பாங்க அவங்க போகிறாங்க அப்படின்னு அங்கேயும் வந்து லிக்யூடு ஹேண்ட் வாஷ் பாட்டில் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் அங்கே வாஷ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடட் சீட்டிங் ஏரியா ஷுட் பி தரோலி சானிடைஸ்டு ஆஃப்டர் எவரி செஷன் ஒவ்வொரு செஷனும் இப்போ காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி அல்லது காலையில் எக்ஸாம் நெக்ஸ்ட் டே தான் எக்ஸாம் அப்படின்னு இருந்தாலும் சரி ஒவ்வொரு செஷன் முடிஞ்சாலும் அந்த க்ளாஸ் ரூம் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற க்ளாஸ் ரூம்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்க் சேர் எல்லாமே சானிடைசர் பண்ணிடணும் அதாவது இது இந்த சானிடைசர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மருந்து தெளித்து சுத்தப்படுத்திடணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் த வாஷ் ரூம்ஸ் ஷுட் பி க்ளீன்டு அண்டு டிஸ்இன்ஃபெக்டட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் க்ளீனாக வச்சுக்கணும் என்னது வாஷ் ரூம் எல்லாம் ஏன்னா வாஷிங் ரூம்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய்ட்டு கை கால் கழுவிட்டு வருவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க அது மாதிரி வாஷ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அதில் வந்து மருந்து தலிப்பானில் வச்சு அதெல்லாம் தெளித்து நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டோர் ஹேண்ட் ஹேண்டில்ஸ் ஸ்டேர் கேசஸ் லிஃப்ட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்இன்ஃபெக்டட அது எல்லாமே தொடச்சி வச்சிடணும் ஓகேவா எந்த கிருமி நாசினி மூலமாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும் எல்லா டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஓகேவா லிஃப்ட் பட்டனும் அதே மாதிரி தான் இருக்கணும் யாரும் டச் பண்ணியிருந்தால் ஆள் போகிறப்ப க்ளீனாக இருக்கணும் ஸோ வீல் சேர்ஸ் வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுலேயும் வந்து கிருமி நாசினி மூலமாக சுத்தப்படுத்தி இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ட்ராஸ் பின்ஸு அதாவது வேஸ்ட்டு போடக்கூடிய பக்கெட்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடியதோ வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அடுத்தது ஸ்டாஃப் வெரிஃபிகேஷன் அண்டு செல்ஃப் டிக்ளரேஷன் மஸ்ட் பி டன் ஆஸ் ஒன் அஸ் தே ரிப்போர்ட் அட் தி சென்டர் ஆஸ் ஃபாலோஸ் இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பா கண்காணிப்பாளர்கள் வரக்கூடிய எக்ஸாம் இல்லையா ஹால் சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கு வந்தான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கு அவங்க வெரிஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க அதே மாதிரி அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சம்மந்தமான ஒரு மூணு நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் தே மஸ்ட் சப்மிட் செல்ஃப் செல்ஃப் டிக்ளரேஷன் அபவுட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் எக்ஸாம் சூப்பரைஸ் பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் வந்து எப்படி இருக்குங்கிறது நல்லாயிருக்கு எந்த ஃபீவரோ கோல்டோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறமான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோகன் டெம்பரேச்சர் செக் மஸ்ட் பி டன் அட் ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஸ்டாஃப் எங்கே காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நுழையிற இடத்துல கண்டிப்பாக அவங்க டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு தான் வந்து தெர்மோ டெம்பரேச்சர் மூலமாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்தது இப்போ ஸ்டாஃப் ஃபெயில்ஸ் டு மீட் இல்லை அப்படி செல்ஃப் டிக்ளேரேஷன் கொடுக்க மாட்டேன் இல்லை டெம்பரேச்சர் பார்த்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னா அவங்க எக்ஸாமுக்கு சென்டருக்கு உள்ளேயே அலோ பண்ணாமல் அவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க அடுத்தது செல்ஃப் நீட்ஸ் டு ஸ்டாஃப் நீட்ஸ் டு வியர் தி மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் இப்போ உள்ள வந்துட்டாங்கன்னா ஸ்டாஃப் எல்லாருமே அந்த எக்ஸாம் முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் ஃபுல் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கும் க்ளவுஸும் க்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வியர் பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த நாலு பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாஃபுக்கு பர்டிகுலராகவே சொல்லியிருக்காங்க அடுத்தது க்ளீனினஸ் அண்டு ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஆர் டு பி மெயின்டெயின் அட் ஆல் பிளேசஸ் க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம் அது எல்லா இடத்துலையும் வந்து அந்த கேம்பஸ் எக்ஸாம் சென்டர் கேம்பஸ் எல்லாமே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் ப்ராப்பர் போஸ்டர்ஸ் சிம்பிள்ஸ் ஷுட் பி டிஸ்பிளேட் அட் அப்ராப்ரியேட் பிளேசஸ் டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங் ஏன்னா இந்த கொரோனாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இதை பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு போட்டுகிட்டும் க்ளவுஸ் இருக்கிறது அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் அப்போ அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டென் மெயின்டெயின் பண்ணுற சம்மந்தமாக எப்படி வந்து நம்ம வந்து ஜாக்கிரதை இருக்கணுங்கிற சம்மந்தமாக நிறைய போஸ்ட் அங்கங்கே வச்சிருக்கணும் நிறைய சிம்பிள்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆஃப் ஆரோக்கிய சேது ஆப் மேபி அட்வைஸ் ஃபார் எவ்ரி ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நியூஸ் வந்து ஆரோக்கிய சேது ஆப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாதவங்க இருந்தாங்களோ அதையும் பண்ண சொல்லி அவங்கள அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவாய்டு க்ரௌடிங் அட் என்ட்ரி அண்டு எக்ஸிட் பாயிண்ட் அப்போ அது காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டிக்கு உள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய இடமும் அந்த கேட்டும் வெளியே போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கூட்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது ஓப்பனிங் ஆஃப் ஆல் தி கேட்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸோ வெளியே போகிற வெளியே போகக்கூடிய இடம் உள்ள வரக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா கேட்டுமே ஓப்பனில் தான் இருக்கணும் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது அடுத்தது எடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தெர்மல் ஸ்கேனர் சானிடைசர்ஸ் இது எல்லாமே ஃபேஸ் மாஸ்க்கு ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே எப்போவுமே எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து அது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும் என்ட்ரியில் என்ட்ரி பாயிண்ட்டில் எக்ஸிட் பாயிண்ட்டில் ரிசப்ஷன் ஏரியாவில் அந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே அங்கேங்கே வந்தாமல் வச்சிருக்கணும் அடுத்தது எவர் பாசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி கிவன் ஃப்ரெஷ் ஃபேஸ் மாஸ்க் பை இன்விஜிலேட்டர்ஸ் இன் எக்ஸாம்லேட் எப்போவுமே ரெடியாக இருக்கணும் அதான் மெயின் பார்த்திங்கனா ஃப்ரெஷ் மேஸ் மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து எப்பவுமே ரெடியாக வச்சிருக்கணும் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் உள்ள அனுப்புவாங்க இல்லை அப்படி ஏதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வாங்காமல் உள்ள கிளாஸ் ரூமில் வந்துட்டால் கூட அந்த இன்விஜுலேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாஸ்க் வச்சுருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுன்னா எப்போ தேவைனாலும் கொடுக்க வேண்டியிருக்கணும் கொடுக்குற மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கேனிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வியரிங் ஆஃப் மாஸ்க் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்களா இல்லை வந்து தெர்மல் ஸ்கேன் பண்ணுறாங்களா இல்லை டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாம் சென்டரில் வந்து அது உரு உறுதிப்படுத்திக்கணும் அடுத்து வந்து இன்விஜிலேட்டர்ஸ் வந்து டியூட்டியில் இருக்கிறப்ப வந்து டோட்டலாக ரெகுலர் இது ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க கண்டினியூஸாக த்ரூ அவுட் இந்த எக்ஸாமினேஷன் டைம் ஃபுல்லாகவே மாஸ்க் போட்டிருக்கணும் க்ளவுஸ் போட்டுட்ருக்கணும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப மானிட்ரு பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மீட்டர் இடைவெளி இருக்கணும் அந்த சேம் டைம் வந்து காலேஜ் கேட்டுக்கு முன்னாடியும் கூட்டம் இருக்கக்கூடாது ஏன்னா உள்ள என்ட்ரி ஆகிற கேட்டு திறக்கறதுக்கு முன்னாடி காலேஜ் கேட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உள்ள வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்போ வந்து க்ரவுடு சேர்ந்துடக்கூடாது அதே மாதிரி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு வெளியே போகிறப்போ ஒன் பை ஒன்னாக தான் பார்த்து மானிட்டர் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ஆஸ்கர் டு சானிடைஸ் தர் ஹேண்ட்ஸ் ஏன்னா எப்போ ஒரு எக்ஸாம் ஹால் உட்காந்துருக்கிறப்போ உங்களுக்கு அட்மெண்ட் ஷீட் அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணணும் அப்போ அந்த அட்டன்ஸ் ஷீட்டை வாங்குறதுக்கும் முன்னாடியும் வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சானிடைஸர் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தெளித்து அவங்க வந்து அதை எல்லாம் இது ரப் பண்ணிவிட்டு தான் நாம் வந்து இருக்கணும் ரப் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி பண்ணிடணும் எப்போவுமே சானிடைசர் பாட்டில் உள்ளே எங்கேயுமே வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீவரோ கோல்டோ அது இருமலோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்து இருந்தது அப்படி அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு செப்பரேட்டாக ஒரு ரூமில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதி வச்சுருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாஸ் வந்து லிக்யூட் சோப்பெல்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இது நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்கிறனால வந்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க அப்புறம் எடுக்குவேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க எக்ஸாம் நடக்கிற இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கேம்பஸில் அந்தந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கவர் இருக்கணும் கவர்டு டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் ப்ராப்பர் சானிடைசேஷனாக பஸ்ஸஸ் காலேஜ் பஸ்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அந்த பஸ்ஸஸ் எல்லாமே சானிடைஸ் பண்ணியிருக்கணும் இல்லை ஆட்டோவில் வராங்கன்னா அந்த ஆட்டோ சானிடைஸ் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டியூட்டிக்கு வராங்க இல்லைங்களா அந்த ஸ்டாஃப் எல்லாருடைய ரெக்கார்ட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மாதிரி மேற்கொண்டு வேறு சப் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா இப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க க்ளீனிங் வந்து ஸ்கேபஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் யார் வந்தாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸும் வந்து ரெக்கார்டு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு சொல்கிறாங்க பின்னாடி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி எல்லா யூஸ்டு க்ளவுஸு மாஸ்க்கெல்லாம் வந்து வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடணும் அதை வந்து அங்கங்கே போட்டுட்டு போகக்கூடாது அதை வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கிறவங்க அவங்க இன்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் வந்து க்ளியராக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை லாஸ்ட் பாயிண்ட்டு கீப்பிங் இன் வியூ ஆஃப் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒவ்வொரு ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு இருபத்தஞ்சி பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதணும் அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது அதான் இப்போது இந்த கொரோனானால ஒரு க்ளாஸ் ரூம்ஸ்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அலவுடு ஸோ அதுக்கு வந்து டெஃபினாக ரெண்டு மீட் இடைவெளியில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு தான் எக்ஸாம் வந்து எழுத வைக்கணுங்கிறது அதுக்கு பேர் தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சாம்பிள் பிளானே வந்து கொடுத்துட்டாங்க எம்ஆச்சுவார்டில் ஸோ அதுபடி தான் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்க் பெஞ்சை போட்டு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அந்த சாம்பிள் பிளானை வந்து சாம்பிள் சீட்டிங் பிளானே நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாலு காலம் கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஒன்றுன்னு இருக்கீங்களா அது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஒரு ஆள் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து அடுத்த பெஞ்ச் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஆள் உட்காருவான் அடுத்து ரெண்டாவது பையன் அடுத்தது வந்து போறது வந்து ஃப்ரீயா இருக்கணும் அடுத்து வந்து இந்த மொத்தம் ஆறு லைன் வர்றது ஆறு டெஸ்க் வரும் அப்போ அடுத்தது அப்போ ஒரு ஆளுக்கும் ஒரு ஆளுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கணும் ஏன்னா யூஷுவலா ஒரு டெஸ்க்குல ஒண்ணு பின்னாடி ஒரு பையன் இன்னும் பின்னாடி ஒரு பையன் இப்படி உட்கார வைப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்புட்டு கேப் விடு தான் வரணுங்கிற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து டுவெல்ல பன்னெண்டு ஸ்டூடண்ட்ஸ் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மீட்டர் இடைவெளி இருக்கு அந்த சேம் டைம் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஹாலு உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நாம வந்து இப்போ வந்து நாம ஃபாலோ பண்ணாம ஒரு கிளாஸ்க்கு வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டுங்கிறது ஒரு பன்னெண்டு பேர் தான் நம்ம எக்ஸாம் அலோவ் பண்ண வைக்கணும் அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை டம்ப் பண்ணக்கூடாது ஒரு கிளாஸில் எக்ஸாம் எழுதுறதுக்குறதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ ரெடி ஆயிக்கோங்க ஸோ நம்ம செப்டம்பருக்குள்ளே வேறு ஏதாவது மாடிஃபிகேஷனோ அல்லது ஒரு சேஞ்சஸோ இருந்ததுனாலும் நம்ம சேனல் மூலமாக வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இருந்தாலும் இன்றைக்கி டேட்டில் வந்து ஏஸ் ஆன் டேட் என்ன கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கு அதை வச்சு தான் நம்ம போகணும் ஸோ அதனால் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வந்ததினால ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வெளியே வந்து ஸ்டே ஹோம் நாம் இருக்கோம் எக்ஸாம்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டு இருங்க வெளியே வரீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வாங்க யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் நம்ம எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து மற்ற இல்லட்ரேட்ஸோ அல்லது அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்போ தான் வந்து சார் சேஃப்டியாக போங்க மாஸ்க் போடுங்க க்ளவுஸ் போடுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு போனோடனே குளிச்சிடுங்க அல்லது வா ஷோ போட்டு கை கழுவிங்க எல்லாமே நீங்கள் சொல்லணும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் வர்றப்போ ரொம்ப சேஃப்டியாக வாங்க எக்ஸாம் உள்ளே வந்துட்டு எக்ஸாமுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கங்கே மரத்துக்கடியில் அல்லது பெஞ்சிலலாம் உட்காந்துருந்தீங்கன்னா கூட குரூப்பாக உட்காருதுங்க தனித்தனியாக உட்காருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ எக்ஸாம் இருக்காது கேன்சல் ஆகும் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எக்ஸாம் வச்சுட்டாங்க வச்சாலுமே ஹையர் அஃபீஷியல்ஸ் ஹையர் அத்தாரிட்டிஸுமே அவங்க எல்லாமே எந்த ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்டு கூட எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து அல்மோ அட்மோஸ்ட் கேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எக்ஸாம் வைக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய லைஃப் அதுக்காக தான் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக இருங்க அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வீடியோ ரொம்ப லெந்தியான வீடியோவை போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு அப்டேஷன் வர்றப்போ நம்ம வீ இன்னொரு வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்